ஹாஸ்பிட்டல் சேரும் டாக்டர் எல்லாருமே சொன்னாங்க. இந்த படம் வந்து வெளியேறதுக்கு நாங்க தமிழ்நாடு திரைப்பட விநியோகர் கூட்டமைப்பு சார்பாக அனைத்து அந்த படத்திற்காக நிதியுதவி செய்த அனைத்து பைனான்சியர்களையும் நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும், இதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்டோம். அதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த இந்த தருணத்தில் அந்த பைனான்சியர் எல்லாருக்கும் அந்த கூட்டமைப்பு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த எதிர்ப்புங்கெல்லாம் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு பெரிய மாபெரும் வெற்றி பெறும். ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டா எங்கள் திரைப்பட விநியோகர் கூட்டமைப்பில் இருந்து அந்த படத்தை வெளியில் கொண்டு வருவதற்கு நாங்கள் இரவு பகலாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கோம். நான் தான் வந்து மதுரையை சேர்ந்தவன், உள்ளூர்லேயே வந்து அருள்மதி சார் இருக்காங்க. திடீர் அவசரம்னா அவங்க வந்து கலந்துக்கிட்டு எங்களுக்கு உடனே கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் எதனால நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவருடைய பங்கு இதில் வந்து ரொம்ப அதிகம். ஆக சினிமா வந்து எந்த வகையிலையும் தடைப்படாமல் இருக்கிறதுக்கு விநியோகர் கூட்டமைப்பு பெரிய முயற்சி, அது இந்த படத்தில் நாங்கள் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கின்றோம் என்று கூறி பத்திரிகையாளர் வந்து விளைவர்களுக்கு நன்றி வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எனது அன்பு நண்பர், கொஞ்ச நாள் தான் பழகியிருக்கிறோம், பெருமதிக்கு மதிப்பிற்குரிய லாரன்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். முதலில் இந்த படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் நடிகர் லாரன்ஸ் அவர்களுக்கு தாயாருக்கு தான் இந்த வெற்றியை சமர்ப்பிக்க வேண்டும் என்று என் உளமார்ந்த மனதில் இருப்பதை சொல்லிக் கொள்கிறேன். காரணம், பல காலகட்டத்தில் அவர் தன் படத்தை வெளிவரவில்லை என்று கூறுவதை விட தன் தாய் சொல்லி படும் கஷ்டங்களை தான் அவர் சொல்லி இருக்கிறார். திரையுலகில் எத்தனையோ படங்களை வெளியிட்டு இருக்கிறோம் குறைந்தபட்சம் 20 ஆண்டு காலத்தில். ஆனால் இந்த ஒரு படம் அந்த பர்டிகுலர் தயாரிப்பாளரே இல்லாத வரும் இந்த படம். இந்த தயாரிப்பாளர் மிகவும் நல்லவர் தான். பல கால கஷ்டங்களில் அவர் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு உரிய நண்பர்களாக நாங்கள் எங்கள் கடமையை இதில் செய்திருக்கிறோம். இதன் முக்கிய பங்கு இங்கு நான் சொல்லிக் கொள்வது என்றால், ஏனால் சில பேர் வந்து விளம்பரத்துக்கு வந்து சும்மா அப்படி கொடுக்குற மாதிரி கை காட்டுவாங்க, அது காலி கையாக கூட இருக்கும். பட் ஆனால் லாரன்ஸ் சார் இதில் வந்து நாங்கள் ஒரு சில இந்த படத்தில் இருக்கிற சிக்கல்களை சொல்லும்போது அவர் 5 நிமிடம் கூட யோசிக்காமல், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நான் கேட்கிறேன் என்று சொல்லிய பொழுது உண்மையாகவே அந்த உள்ளம் அவருக்கு இருப்பதை நாம் என்று நான் சொல்வதோடு எல்லோரும் பாராட்ட வேண்டும். அவர் சிவா சார் சொன்ன மாதிரி அவர் வாங்கிய சம்பளம் மட்டுமில்லை, அதை விட அதிகம் கொடுக்கிறார் இந்த படம் ரிலீஸுக்கும் பொழுது சொல்லும்போது அது உண்மைதான். பல ஃபைனான்சியர்கள் அந்த தயாரிப்பாளர்கள் பணம் கொடுத்திருந்தாலும் நம்பிக்கைகள் மீது தான் பணம் கொடுக்கிறார்கள். அந்த ஃபைனான்சியர்களும் கிட்டத்தட்ட ஒரு 40% தான் அவர்களுக்கு இந்த படத்தில் போகின்றது. இந்த தருணத்தில் நான் ஒவ்வொரு பேரும் சொல்லுவதை விட அவர்களுக்கும் நான் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் வந்து லாரன்ஸ் சார் பேசும்போது அவர் சொல்லுவார், டைரக்டர் இந்த படத்துக்கு டைரக்டர் மட்டுமல்ல ஃபீல்டு ஒர்க் அனைத்தும் செய்வார். பல காலகட்டங்களில் அவர் கண்களில் தண்ணீர் வைத்ததும் உண்டு. அப்பொழுதெல்லாம் நாங்கள் சொல்வோம், நிச்சயமாக இந்த படம் வரும் என்று. அவர் கொஞ்சமா ஆவேசமாக ஆக்ரோஷமாக பேசினார், அது வேண்டாம் என்றுதான் நான் சொல்வேன். காரணம் என்றால் அவர் பட்ட கஷ்டம் அவர் கொண்டு, பட் எதில் என்ன உண்மை இருக்கின்றது என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் நாம் அதுக்குள் ரொம்பவும் போவதை விட எல்லாம் வல்ல அந்த தெய்வனை இந்த 10ஆம் தேதி இந்த படம் வெளிவர நாம் பிரார்த்திப்போம். இந்த படம் நிச்சயமாக வரும், இது மாபெரும் வெற்றி பெறும். உதாரணத்திற்கு நான் ஒன்று சொல்வேன், துள்ளுவதே இளமை கஸ்தூரிராஜா அவர்களின் சொந்த படம்,
தனுஷ் அறிமுகமாகும் படம். அந்த படம் பல கஷ்டங்களை தாண்டி வந்தது. 7 முறை தேதி வைத்தார்கள். அப்பொழுது நான் செங்கல்பட்டு ஏரியாவுக்கு நான் தான் பண்ணினேன் அந்த படம். சென்னை ஏரியா வந்து கசூர் ராஜா அவர்களே ரிலீஸ் செய்தார்கள். அப்பொழுது உதயம் 900 கெப்பாசிட்டி உள்ள தியேட்டர்களில் அந்த படத்தை போடும்போது நான் கேட்டேன், என்ன வந்து 900 சீட்டில் இருக்கிற தியேட்டரில் போடுறியே, 300-350 சீட்டு இருக்கிற தியேட்டர் போடு, எதுக்கு அவ்வளோ பெரிய தியேட்டர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லி, அடுத்த 3 நாளில் அந்த படம் ரிலீஸும் பொழுது அந்த படம் வந்து 1 வாரம் ஜாம் பேக் ஃபுல் துள்ளுவது இல்லை. அதே மாதிரி இந்த படம் நான் பார்த்தவாறு சொல்கின்றேன், நம்ம மிகைப்படுத்தி நீங்கள் சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், உங்களுக்கு ப்ரெஷோ போட்டிருக்கிறார்கள். உண்மையாகவே லாரன்ஸ் ஆரனுடைய பாடி லாங்குவேஜ் ஸ்டண்ட் ஃபைட்டு பிரமிக்கக்கூடிய அளவிற்கு இந்த படத்தில் அவர் செய்திருக்கிறார். ஏற்கனவே அவர் டான்ஸ் மாஸ்டர் இருந்த போது டான்ஸை பற்றி நாம் அதிகமாக சொல்ல தேவையில்லை. உண்மையாகவே ஒரு மாஸ் ஹீரோவாக அவர் வருவார் என்ற நம்பிக்கை, நிச்சயமாக இந்த படத்தில் இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்துதான் செங்கல்பட்டு ஏரியாவை என் நண்பர் செய்து இருந்தாலும் அதில் நான் பல ஆண்டுகள் கழித்து பார்ட்னராக சேர்ந்துள்ளேன் இந்த படத்தில். உண்மையாகவே அந்த படத்தை பார்த்து சார் அவர் மேலே இருக்க ஒரு மதிப்பில் தான் இந்த படத்தில் நாமளும் ஒரு பார்ட்னராக இருப்போம் என்று நான் சேர்ந்துள்ளேன். இப்ப செய்தவர்கள் யாரோ அவர்களால் அவர்களை நான் தான் கேட்டேன், என்னை ஒரு பங்குதாரராக நீங்க சேர்த்துக் கொள்ள வேண்டியது. அதே மாதிரி இங்கு நான் டாக்டர் சிவபாலன் அவர்களை, அவர் பிரச்சனையை வந்து சொல்லும் பொழுது அவர் பிரச்சனையை கேட்கக்கூடிய அளவுக்கு எங்கள் சங்கம் இல்லை. முதலில் அப்பொழுது நான் சொன்னேன், ஏன் ஐயா நீ டாக்டர் தொழிலை விட்டு இங்க ஆபரேஷன் பண்ண வந்தாய், ஒழுங்கா அங்கே ஆபரேஷன் பண்ண வேண்டியதானே, இந்த ஆபரேஷன் ஏன் வந்தாய், கேட்டது உண்மைதான். பட் அவரும் இந்த ஒரு வருட காலமாக மிகவும் கஷ்டப்பட்டார் இந்த படத்தில். அவர் கஷ்டத்திற்கு உண்டான பலம் நிச்சயமாக இந்த படம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது, அவருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் சில ஏரியாவில் அவரே ஓனாக ரிலீஸ் செய்திருக்கிறார். அவர்கள் அவர் வாங்கிய பணத்தை விட அவருக்கு மேற்கொண்டு மேலும் 2-3 கோடி ரூபாய் அவருக்கு செலவாகின்றது. ஸோ இந்த நல்ல உள்ளங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த படத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து ரிலீஸ் ஆகும் பொழுது ஒருவரே ஒருவர் கொச்சைப்படுத்தி பேசும்போது மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த படம் மாபெரும் வெற்றியா, நான் பல ஃபங்க்ஷனில் பேசியிருக்கேன், இவ்வளவு நேரம் பேச மாட்டேன், ஏன்னா வந்து உதட்டளவு எதுக்கு சும்மா ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் பேசுறது, மனமாற பேசணும்னு இதை நான் மனமாற சொல்றேன். இந்த படம் 10ஆம் தேதி அதனுடைய ஓப்பனிங்கு எப்படி இருக்கும் பொழுதுன்னு திரையுலகமே பிரமிக்காமலுக்கு இந்த படம் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பேச வேண்டியது முதலில் ஸ்ரீ சிவா அவர்கள் விளக்கமாக சொல்லிவிட்டார், அதுக்கப்புறம் டைரக்டரும் சொல்லிவிட்டார், அதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒன்று சார் சொல்ல விரும்புகிறேன், நான் கிட்டத்தட்ட இந்த என்னுடைய பேனரில் வந்து 88வது படம், இந்த 88 படத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து நான் சந்தித்ததே கிடையாது. அதே நேரத்தில் நான் எந்த ஒரு ஃபைனான்சரையும் நான் இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது. யார் என் மேலே வந்து சப்போஸ் கேஸ் போடணும்னு சொல்கிறாங்களோ, நான் எந்த ஃபைனான்சரும் இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது, பணம் யாருக்கிட்ட வாங்கினதும் கிடையாது. நான் இன்கேஸ் சப்போஸ் படம் எடுத்திருந்தா கூட நான் பேங்க்கில் தான் போயிருப்பேன் தவிர, இது வரைக்கும் எந்த ஃபைனான்சர்கிட்ட நான் கழுது போட்டு பணம் வாங்கினதும் கிடையாது. அந்த இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு தவறுதல் நடந்ததுக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு, பட் இருந்தாலும் இந்த படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்ட கஷ்டம் எல்லாம் போயிடும். இந்த படம் ரிலீஸ் சம்பந்தமாக ஃபெடரேஷன், ஃபிலிம் ஃபெடரேஷன் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் சிவபாலன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். லாரன்ஸை பற்றி சொல்ல வேண்டியது கிடையாது, எங்கள் குடும்ப மெம்பர் மாதிரி. ஸோ அவருக்கு நான் வாழ்த்து சொல்ல வேண்டியதே கிடையாது, கண்டிப்பாக அவருக்கு வெற்றி பெற நான் வெற்றி பெற்ற மாதிரி. அதே மாதிரி இந்த மியூசிக் டைரக்டருக்கு இந்த முதல் படம் கண்டிப்பாக மாப்பி, இப்போவே எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 7-8 படத்தில் ஆள் சைன் பண்ணி தான் கேள்விப்பட்டேன் நான். ஸோ கண்டிப்பாக அவருக்கும் ஒரு பெரிய வெற்றி காத்துன்னு இருக்கு. எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி அடிச்சு இந்த பட்ட கஷ்டத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இது கிடைக்கும், நல்லதே நடக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு தேவை. மீண்டும் ஒரு தடவை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கம்.